நீங்கள் உங்கள் வயதை எப்படி உணர்கிறீர்கள் அல்லது ஒரு ஞானி எப்படி உணர்வான் என்பதை தெரிந்து கொள்வதன் வாயிலாக ஏதோ ஒரு ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். ஓகே, மேஜரா நீங்க சிம்பிளா சொன்னது என்னன்னா, நாம் 20 வயது இருக்கும் போதே ரொம்ப ஹைலி மெச்சூர்டா ஃபீல் பண்றதுக்கு ஒரு காரணம் ஈகோ தான். ஒரு ஈகோல நம்ம அழகா சொன்னாங்க எக்ஸாம்பிள், நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது ஹையர் கிளாஸ் பசங்கள்லாம் வந்து நல்லா மதிக்கிறாங்க அப்படின்றதுனால நான் வந்து ஹைலி ஏஜ்டாக நான் ஃபீல் பண்ணி நானும் வந்து எனக்கும் வயசு 15 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ ஆம் ஃபீலிங்னா அகெயின் டு பில்ட் மை ஈகோ அப்படிங்கிற மாதிரி. வயசு ஆனதுக்கப்புறம் இளமையாக காட்டிக்கிட்டால் தான் எனக்கு வந்து ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா இளமையாக காட்டிக்கிறது உண்டு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம அஞ்ஞானியாக இருக்கும்போது நம்ம வயசுக்கு ஒன்றாக இருக்க நம்ம மனசு வேறொன்றாக நினைத்து கொள்கிறது, நினைக்க ஆசைப்படுகிறது, நினைக்க விரும்புகிறது. ஸோ அதைத்தான் விரும்புது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பட் ஞானி அப்படிங்கிறவன் அப்படி இருக்க மாட்டான், அவனுக்கு வயசு பொருட்டே கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டேங்க. ஸோ அவனுடைய ஃபிசிக்கல் ஏஜுக்கும் அவன் வாழ்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் மனது அது அத்தனைக்கும் அப்பாற்பட்டு எப்போதும் ஆனந்த நிலை, அந்த உண்மை நிலையை மட்டும் அது கிரகித்து கொண்டு ரசித்து கொண்டிருக்கும். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது என்ற ஒரு விஷயத்தை தான் பிரதானமாக எல்லோருடைய பதிலாகவும் அமைந்திருந்தது அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கிட்டது. அப்கோர்ஸ் பூபதினா டிஃப்ரெண்ட்டாக அவன் இளமையில் முதுமையையும் முதுமையில் இளமையையும் உணர்வான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை எடுத்து காட்டியிருந்தாங்க. ஓகே, நான் என்ன சொல்லலாம் நினைக்கிறேன் அப்படின்னா, ஏஜ் பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் ஞானினா யாரு? ஹி இஸ் ஆல் நோயர், அதாவது அனைத்தும் நானே, எனது மாய கற்பனையால் இந்த உலகமாக விரிந்திருக்கின்றேன். அப்போ இந்த பிரபஞ்சம் என்பது மாயை, இந்த பிரபஞ்சத்திலே காலம் நேரம் என்பதும் மாயை, அதில் இருக்கின்ற தோற்றங்களும் மாயை, தோற்றத்தில் இளமை முதுமை என்று இருப்பதும் மாயை, ஒட்டுமொத்தமாக இந்த உலகமே எனது மாயா சிருஷ்டி என்று எவன் உணர்கின்றானோ அவனை ஞானி என்று அழைக்கின்றான். சரியா? அப்போ அந்த ஞானி எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படிங்க ஃபீல் பண்ணுவான்? ஹி ஃபீல்ஸ் எவ்ரி திங் அஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ஹீ இஸ் என்ஜாயிங் எவ்ரி திங். ஆஃப்டர் ஆல் இவன் இவனாகவே இளமையாக, குழந்தையாக, இளமையாக, முதுமையாக என்று தானே கற்பனை பண்ணி ஆனந்தப்படுவதற்காக வென்றே உருவாக்கிய அத்தனை விஷயங்கள் தான் இந்த பிரபஞ்சம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, ஞானி என்பவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் தன்னை யார் என்று முழுமையாக உணர்ந்தவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு பருவத்தையும் விட்டு விட்டா அனுபவித்து ரசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ குழந்தையாக இருக்கும்போது, அதாவது முதுமை பருவத்தையே வேண்டாம் என்று நினைத்து தன்னை குழந்தையாகவே நினைத்துக் கொள்வான் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஹி இஸ் ரெடி டு என்ஜாய் தட் முதுமை ஆல்சோ. அல்லது முதுமை வந்த பிறகு தன்னை இளமையாக, அல்லது இளமை இருக்கும்போது முதுமையாகவோ நினைத்துக் கொள்வதும் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசிக்கலி ஹி ஹாஸ் அண்டர்ஸ்டுட் எவ்ரி திங் அப்படிங்கிறதுனால, இது மாயின்றது முழுமையாக புரிஞ்சுக்கிட்டதுனால, 20-80 நினைக்கணும்னு அவசியம் இல்லை, 80-20 நினைக்கணும்னு அவசியம் இல்லை. லெட் ஹிம் என்ஜாய் வாட் இட் இஸ், அவன் எதுவாக இருக்கின்றானோ அதுவாகவே முழுமையாக ஆனந்தப்பட நினைக்கின்றான், அப்படித்தான் அவன் இருப்பான் என்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஓகேவா? ரெண்டு கேள்வியாக கேட்டிருந்தேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வேற கேட்டிருந்தேனே, அதுக்கு நான் பதில் சொல்லணுமே. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, After having this knowledge, one thing in a creed, even though it is a fun, it is a maya created by me, ego அப்படிங்கிறது நான் அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன், எல்லாம் என் கிருஷ்ணா கான்சியஸ்ல ஏற்கனவே போட்டு வச்சது நடந்துட்டு இருக்கேன், என்னதை போய் நான் சாதிக்கிறது? ஸோ தேர்ஃபோர் இந்த ஈகோக்கு இடம் இல்லை அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காவே ஐ ஃபீல் லிட்டில் பிட் இம்மெச்சூர்டாக தான் நான் பொதுவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். பிகாஸ் யார் என்ன சொன்னாலும் பொதுவாக நம்பிடுவேன், அது அவங்க சொல்கிறதுலேருந்து ஏதாவது கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஃபீலிங். அதாவது ஒன்றுமே இல்லாத சாதாரண விஷயங்கள் மக்கள் யாராவது சொன்னால் கூட அதுலேயும் சென்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு, ஏன்னா அது கிருஷ்ணா தான் இல்லையா? ஸோ அதுவும் என்னுடைய கிருஷ்ணா கான்சியஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான் என்று அதே ஆர்வமோடு கேட்பது உண்டு, அண்டு ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையுமே நம்பிடுறது உண்டு. ஸோ அதை வச்செல்லாம் நான் பார்க்கும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி நமக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறேன் நான். அப்கோர்ஸ் அதுக்காக ஞானத்தில் மெச்சூரிட்டி கம்மி அப்படின்னு நினைச்சுக்க வேணாம், அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த மெச்சூரிட்டியை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அனைத்தும் கண்ணன், அனைத்தும் நானே, அனைத்தும் மாயா என்ற அந்த உணர்வை நான் மேலோங்க வைத்து கொண்டிருந்த போதிலும் அது தனியாக. பட் ஹவு டு டே பிளே, இல்லை அதாவது வாழ்க்கையில் நான் எப்படி பிளே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் ஃபீல் தேட் ஐ எம்
மெச்சூர்ட் எனப் டு ஃபீல் லைக் ஒரு எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, 58 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற ஃபீலிங்லாம் வந்து அப்போது நான் அந்த வயசுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. அது ஆட்டோமேட்டிக் ப்ளஸ்ஸாக என்ன நடக்குதோ நடந்துகிட்டு இருக்குது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் மென்டலி ஐ ஃபீல் லிட்டில் பிட் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். நல்லா இருக்குன்றதுனால அப்படி இருக்கட்டும்னு வேறு சேர்ந்து தோணுது, சரியா? ஆனால் சந்தோஷமாக இருக்குது, அது ஈகோலெஸ் நேச்சருக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது எதுக்கு நானும் எனக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம், நான் எல்லாம் மாயின்னு ஒன்று தெரிஞ்சால் போதாதா, அதுவே போதும்பா அப்படின்னு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது என்னை பற்றி நான் சிந்திச்சா. பட் ஞானிகளை பற்றி நான் சிந்திச்சு பார்க்கும்போது, தி வில் என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் தேர் லைஃப் வித்வுட் பதரிங் அபவுட் தி ஏஜ், பிகாஸ் தி நோ தேட் எவ்ரி திங் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேஸ்ட். ஆல் இஸ் டேஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அனைத்தும் ஒரு சுவை என்று ஆகிவிட்ட பிறகு தி வில் என்ஜாய் எவ்ரி திங், எவ்ரி திங் இன் தி சென்ஸ் தட் நான் வந்து அந்த மெச்சூரிட்டி நான் அனுபவிக்கலன்னு சொல்லிட்டு அந்த தப்பை அவங்க பண்ண மாட்டாங்க. தே வில் என்ஜாய் த மெச்சூரிட்டி ஆல்சோ, அனைத்தையும் அறிந்து செயல்படுகின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு ஹைலி மெச்சூர்டு மேனாகவும் அனுபவிப்பாங்க, குழந்தையாகவும் அனுபவிப்பாங்க. எவ்ரி திங் எல்ஸ் ஐ திங்க் தே வில் என்ஜாய். அண்ட் அஸ் ஃபார் அஸ் மீ இஸ் கன்சர்ன்ட், நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது என்னுடைய பதிலம்மா.